ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் மற்றபடி வேறு எந்த ஆப்புக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் லாக்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன், ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கேட்குது. அதே மாதிரி கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன், ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கேட்குது. இதுபோல் உங்களுக்கு எந்த ஆப்புக்குனாலும் நீங்கள் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டுக்கலாம், இல்லைனா பாஸ்கோட் போட்டுக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ஆப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காக அன்லாக் ஆகும். நீங்கள் எந்த ஆப்புக்குனாலும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டுக்கலாம், இல்லைனா பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம், ரெண்டுமே சேர்ந்து போட்டுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. இப்போ என்னோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு சேட் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆப் வரும், அதை எடுத்துக்கோங்க. ஆப் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு ஒரு ஆப் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு 4.4 ரிவ்யூ இருக்குது, அதே மாதிரி 1 crore டவுன்லோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை. எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இப்போ வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ஆப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் இதில் வந்துட்டு வேறு லாங்குவேஜ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ஆனால் இங்கிலீஷ் தான் செலக்ட் ஆகிருக்கும். இதை வந்து டிக் கொடுத்துருங்க. மேலே கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட் கொடுத்து கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணணும்னு தேவையில்லை, உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்டே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அடிஷ்னலாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு சுவிட்ச் பாஸ்வேர்ட் டைப் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 digitல கொடுத்துருக்கலாம், இல்லைனா 6 digitல கொடுத்துக்கலாம், இல்லைனா பேட்டர்னில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4 digitல கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். நான் இப்போ வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். 4 digitல நான் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அளவு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து கேலரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸை கைட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆப்ஸ்லாம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா சில பெர்மிஷன் கேட்கும், இது எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஆப்பை வந்து லாக் பண்ணணும்னு கேட்கும். நான் இப்போ வந்து க்ரோம் வந்து லாக் பண்ணுறேன். லாக் பண்ணால் இதில் வந்துட்டு பெர்மிஷன் கேட்கும். இது வந்து நீங்கள் கிராண்ட் நவ் கொடுத்துருங்க. கொடுத்து அந்த ஆப்பை எடுத்து இதில் வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த பெர்மிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பெர்மிஷன் கேட்கும், அதையும் ஓகே கொடுத்துருங்க. இந்த ஆப்பை எடுத்து உள்ளே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து க்ரோமை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஜிமெயிலெலாம் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு யூடியூப் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு எந்தெந்த ஆப்பை வந்து லாக் பண்ணணுமோ அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இங்கே லாக்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஆப் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு இதிலே காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ எதுவும் லாக் பண்ணிங்கன்னா இந்த கேலரி ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கோ டு செட்டிங் கேட்கும். இப்போ வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் டு மேனேஜ் ஃபைல்ஸ் இதை வந்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ ஃபோட்டோஸும் தனித்தனியாகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் லாக் பண்ணால் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நான் இப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லாக் பண்ணணும்னு லாக் கொடுத்துட்டேன். இந்த 3 போட்டோவுக்கு வந்து நான் லாக் கொடுத்துருக்கேன், லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ எதுவும் லாக் பண்ணணும்னா அந்த வீடியோஸ் எடுங்க. வீடியோஸ் எடுத்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி இங்கே லாக் கொடுத்துருங்க. இப்போ வந்து எல்லாமே லாக் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரோமை லாக் பண்ணோம். இப்போ வந்து நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறேன். உடனே அன்லாக் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து மொபைலில் கூட இவ்வளோ ஸ்பீட் இருக்காது, ஆனால் இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ பாருங்கள், உடனே அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் யூடியூப் கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தனாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அன்லாக் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறேன், அன்லாக் ஆயிடுச்சு. இதுபோல் நீங்கள் எந்த ஆப்புக்குனாலும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேர்த்து லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது குயிக்காக ஆக்சஸ் பண்ண முடியுதோ அதை கொடுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் லாக் பண்ணோம், அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்னோட கேலரி எடுக்கிறேன்.
என்னோடய ஃபைல்ஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். இப்போ வந்து என்னோடய இமேஜ் எடுக்கிறேன், இமேஜ் எடுத்து இந்த ஃபோட்டோ வந்து நான் இதில் தான் லாக் பண்ணியிருந்தேன். பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வரல, நான் ஒரு மூணு ஃபோட்டோஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஃபைலில் வந்துட்டு. நான் மூணு ஃபோட்டோஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தேன், பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை இதில் காமிக்கவே இல்லை, அந்த ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து அது போல் அந்த மூணு ஃபோட்டோஸும் லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ லாக் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ லாக் ஆகிடுச்சு, இதில் வந்து காமிக்கல, ஃபைல்ஸில் வந்து உங்களுக்கு காமிக்கல. அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை அதே மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து அந்த ஃபோட்டோ காமிக்காது, அந்த வீடியோவும் காமிக்காது. இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்க்கணுன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு லாக் கேட்கும், லாக் அன்லாக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த கேலரி எடுங்க. இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ இட்னு கேட்கும், அதுமாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அன்லாக் பண்ணால் தான் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கேலரியில் வியூ ஆகும். இதை மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸும் ஹைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் வந்திருக்கும் அந்த ஃபோட்டோ வியூ ஆகும், ஆனால் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகாது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா ஆப்புக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் போட்டுக்கலாம், எல்லாம் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். அதுமாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ஆப்ஸ், இந்த ஆப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.